ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய ஏழரை சனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் 2020 ஜனவரி மாதத்துலேருந்து ஏழரை சனி ஆரம்பிக்குது. 2020 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனி பெயர்ச்சியாகும். சனி இப்போ தனுசுலேருந்து மகரத்துக்கு வந்துடும். ஸோ அப்படி மகரத்தில் சனி வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து ஏழரை சனி ஆரம்பிக்கும். அந்த ஏழரை சனி எப்படி இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா, ஏழரை சனி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நெகட்டிவாக, ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடாக தான் எல்லோரும் பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சனியை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே அது கஷ்டத்தை கொடுக்குமா, துன்பத்தை கொடுக்குமா அப்படின்னா, அதுவும் உண்மை தான். அது வந்து ரொம்ப நல்ல பீரியடு அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. யாராலையும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஏழரை சனி வரக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பான பீரியடாக இருக்கும். அது எதனால் அப்படின்னா, சந்திரனுக்கும் சனிக்கும் இருக்கிற கனெக்ஷனை புரிஞ்சாதான் இது புரியும். இந்த ஏழரை சனி, அஷ்டம சனி இதை பற்றியெல்லாம் பேசணுனாலே, இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன், சந்திரனுக்கும் சனிக்கும் என்ன தொடர்பு, அதை புரிஞ்சாதான் இது புரியும். அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து 12வது வீட்லேயும், சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டில் வரும்போதும், சந்திரன் இருக்கிற வீட்டிலேருந்து 2வது வீட்டில் வரும்போதும் ஏழரை சனின்னு சொல்லுவோம். 12, 1, 2 இந்த வீடுகளில் சந்திரன் இருக்கிற வீட்டிலேருந்து சனி இந்த வீட்டில் வரும்போது, அந்த மூணு கட்டத்தில் வரும்போது தான் ஏழரை சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனினா என்ன, சந்திரன் இருக்க வீட்டிலேருந்து 8வது வீட்டில் சனி வரும்போது அஷ்டம சனி. எதனால் இப்படி வருது, ஏன் முதல்ல சனிக்கும் சந்திரனுக்கும் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம வந்து ஜோதிட ரீதியாக இதை பார்க்கலாம். அதாவது காலபுருஷ ராசின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, கடகம், அதுதான் முக்கியம். காலபுருஷ லக்னம் என்னன்னு பார்த்திங்கன்னா மேஷம். ஆனால் ராசி என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, காலபுருஷ ராசி வந்து மேஷத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் யதார்த்தம் அது கிடையாது. நம்ம ராசினா என்ன, நம்ம சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம ராசி, சரிங்களா? அதே மாதிரி காலபுருஷனுக்கு சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கு. அந்த கடகத்தில் இருந்து 8வது வீடு அஷ்டமாதிபதினு சொல்லுவோம். உங்கள் லக்னத்துக்கு ஒரு அஷ்டமாதிபதி இருக்கும். அதாவது எல்லா ஜாதகத்துலேயும் ராசி இருக்கிற மாதிரி நவ கிரகங்கள் இருக்கும், அதில் லக்னமும் இருக்கும். உங்கள் லக்னத்திலேருந்து 8வது அதிபதி, சரிங்களா, அவர் யாருன்னு பாருங்கள். அவர் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னா, 1க்கும் 8க்கும் துளி கூட ஆகாது, புரியுதுங்களா? 8லேருந்து பார்க்கும்போது இது 6 வரும், 6-8 வரும். ஸோ அதாவது எந்த லக்னக்காரங்களுக்கும் அஷ்டமாதிபதி தசையோ புத்தியோ வரக்கூடிய காலங்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்காமல் போகாது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இது எல்லாருக்குமே வந்து ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், இது சாதாரண விஷயந்தான். அஷ்டமாதிபதி தசையோ புத்தியிலையோ கஷ்டப்படாத ஒரு மனிதர் கூட உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். ஏதாவது அது ஏதோ ஒரு ரூபத்தில் கஷ்டத்தை கொடுக்கும். சில பேருக்கு வந்து பெரிய கடனாளியாக்கி விட்டுறோம், சில பேருக்கு வந்து ஏதாவது சம்திங் பண இழப்பு பெருசாக வந்து காசை ஏமாந்துருவாங்க, இல்லைன்னா சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள், அவமானங்கள், அவன் தப்பே செஞ்சுருக்க மாட்டான் ஆனால் எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லா அவமானங்களையும் அவன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து, இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த அஷ்டமாதிபதி கஷ்டத்தை தான் கொடுப்பார். அப்போ கடகத்தில் இருந்து, கடகத்தோட அஷ்டமாதிபதி என்னன்னு பாருங்கள், 8வது வீட்டில் சனி தான் இருக்கும். கடகத்துக்கு, அதாவது சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி சனி தான். ஸோ அப்போ அந்த அஷ்டமாதிபதி திருப்பி சந்திரன்லேருந்து 8வது வீட்டில் போகும்போது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அஷ்டம சனின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து கஷ்டத்தை அந்த 2.5 வருஷம் கொடுக்கும். அதே மாதிரி அந்த அஷ்டமாதிபதி சனி சந்திரன் இருக்க வீட்டில் பக்கத்து வீட்டுக்கு வரும்போதும், 12வது வீட்டு, 1வது வீடு, 2வது வீட்டில் வரும்போதும் அது வந்து கஷ்டங்களை கொடுக்கும். அதுதான் 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா, ஒவ்வொரு கட்டத்தில் 2.5 வருஷம் இருக்கோங்க.
பன்னெண்டாம் வீட்டில் 2 வருஷம் இருக்கும், சந்திரன் மேலே 2 வருஷம் இருக்கும், அதுக்கு அடுத்த வீட்டில் 2 வருஷம் இருக்கும். இப்போது இந்த சந்திரன் மேலே சனி போகுது இல்லையா, இந்த மூமெண்ட்டு தான் முக்கியம். சனி வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஆடான பிளானட்டு. சந்திரன் வந்து ரொம்ப சாஃப்டான பர்சன், ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு நபர், சாஃப்டான ஒரு பிளானட்டுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த சந்திரன் மேலே சனி போகும்போது அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆடட் வித் இட், இது வந்து அஷ்டமாதிபதி, சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன அது அதனால் வருவோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கக்கூடிய பீரியட் அதுதான். அதாவது 7ரை சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயப்படுவோம். ஏன்னா 7ரை சனியில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மோஸ்ட்லி தப்பாக இருக்கும், நம்ம தப்பாக எடுத்துருவோம். அது வரைக்கும் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருப்பான், ஒரு சாதாரண ஒரு வேலையாக இருக்கும், ஒரு நடுத்தரமான சம்பளமாக இருக்கும், அவன் குடும்பத்தை ஒரு லெவலுக்கு அவன் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவான். குறிப்பாக அந்த 7ரை சனிக்கு வரக்கூடிய காலங்களில் பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன நினைப்போம், நம்ம எதுக்கு இங்கே உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோம், நமக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7ரை சனி ஆரம்பிக்கும்போது ஏதாவது கையில் இருக்க காசு, நம்மகிட்ட இருக்க இது என்ன சொல்கிறது, எல்லா பணத்தையும் போட்டு லோனையும் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உட்காருவோம். அதுவே ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், ப்ரெஷரான சுச்சுவேஷன், ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் உட்காருவோம். அப்போ வந்து அந்த சந்திரன் மேலே சனி போகும் அந்த 7.5 ஆண்டு காலம். அப்போ வந்து கரெக்டான முடிவுகள் எடுக்க மாட்டோம், நம்பக்கூடாதவங்கள நம்புவோம், செய்யக்கூடாத விஷயங்களை செய்வோம், சொல்லக்கூடாத விஷயங்களை சில பேர்கிட்ட சொல்லுவோம், எல்லாத்தையும் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த காலகட்டம் அப்படி இருக்கும்போது ரொம்ப டஃப்பான பீரியடாக தான் இருக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்க. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, 9 கிரகமே 9 விதமான டீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்போது இங்கிலீஷ்க்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, மேக்ஸுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, தமிழுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, வேறு ஹிஸ்ட்ரிக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஜாக்ரஃபிக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு, ஃபிசிக்ஸ்க்கு, அதுக்கு ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதே ஒரு 8-9 டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா. அது எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டான டீச்சர்ஸும் இருப்பாங்க சந்திரன் மாதிரி, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் இருப்பாங்க, அது யாருன்னு பார்த்திங்கன்னா சனி. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகம் நம்மளுக்கு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பல பரிமாணங்களை உணர்த்தும், ஸோ அது வந்து அது விதமாக உணர்த்தும், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 7ரை சனி ஆரம்பிக்க போகுது, அதுலேயும் இந்த 7ரை சனியில் 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்னா தலை சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு சொல்லுவோம். அது என்ன தலை, ஜென்மம், பாதம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம இது ஜஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் குளிக்கும்போது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுறீங்க, ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், தலையில் முதல்ல தண்ணி வரும், அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக நனையும், அதுக்கப்புறம் கீழே கால் வழியாக போகும். இதுதான் எல்லாருக்கும். சனியும் அதே மாதிரி தான், 12வது வீட்டில் வரும்போது உங்கள் தலையில் சனி வருதுன்னு அர்த்தம். அது சந்திரன் மேலே 1வது வீட்டில் வரும்போது ஜென்மத்தில் உங்கள் உடம்பில் சனி வருதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது கடைசி 2.5 ஆண்டு காலம் 2ல சனி வரும்போது பாதத்தில் வருதுன்னு அர்த்தம், அதுதான் விஷயம். ஸோ இதுதான் அந்த 7.5 வருஷம். ஸோ அப்போ இதுக்கு என்ன வித்தியாசப்படுமா அப்படின்னா, கண்டிப்பாக வித்தியாசப்படும். 7.5 வருஷமும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்காது. ஃபஸ்ட்டு சந்திரனுக்கு தலையில் சனி வரும்போது என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜலதோஷம் பிடிக்கும். 7ரை சனியோட முதல் தாக்கம், முதல் அறிகுறி, சரியா? நிறைய விஷயம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு வீட்டில் வந்து ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து இப்படிலாம் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அது ஆவி பிடிச்சதுன்னு அர்த்தம் அப்படின்லாம் சொல்கிறோங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு 7ரை சனி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சந்திரனுக்கு 12வது வீட்டில் சனி வந்துட்டதுக்கப்புறமேட்டு ஜலதோஷம் பிடிக்கும், கோல்டு அப்பப்போ பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சந்திரனுக்கு மிக அருகில் சனி வரும்போது ஜலதோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அழுக்கு, சனி வந்து அழுக்கு, சந்திரன் நீர், சரிங்களா?
சந்திரன் நீர், சனி வந்து அழுக்கு. ஸோ நீரோட அழுக்கு சேர்ந்தால் என்னாகும்? மலச்சிக்கல் இருக்கும். அந்த ஏழரை சனியில் ஃபஸ்ட்டு குறிப்பாக வரும்போது இந்த மலச்சிக்கலெல்லாம் க்ரியேட் பண்ணிவிடும். இதிலெல்லாம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஏழரை சனி இவருக்கு ஆரம்பிச்சிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. முதல்ல தலையில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும், கரெக்டான முடிவுகள் எடுக்க மாட்டோம். இப்போ கும்பராசிக்கு தலையில் தான் வருது, கரெக்டான முடிவுகள் எடுக்க முடியாது, கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக யாரை நம்பக்கூடாதோ அவங்கள தான் நம்புவோம். யார்கிட்ட எந்த ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லக்கூடாதோ அவங்கக்கிட்ட தான் போய் சொல்லுவோம். யார்கிட்ட நட்பாக இருக்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவோம். இந்த மாதிரியான தவறான முடிவுகள் அதிகம் இந்த குறிப்பாக முதல் 2.5 ஆண்டு காலம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கும்பராசிக்காரங்க இனிமேட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு 2.5 வருஷம் வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பார்த்து பிக் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகமாக இருக்குது, யாருன்னே தெரியாது. சும்மா நமக்கு ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, சரி யார் ஏதோ நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஏதோ காட்டும், சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 நாள் போயிட்டு சேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்படியே என்னென்னமோ போய் அவங்க கூட ஒரு 6 மாதம் சேட் பண்ணிட்டு அவங்க கூடயே ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலமை இருக்குது இன்றைக்கி. ஆனால் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நபர்களையும் கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கும்பராசிக்காரங்க அடுத்த 2.5 வருஷம் குறிப்பாக முக்கியமாக அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள். என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக சனி வந்து பார்த்தீங்கன்னா, சனியை வந்து இந்த 7.5 சனி வருது, 8.5 சனி வருது, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு என்ன தான் பரிகாரம் சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக அதை புரிஞ்சுக்கணும். ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு செயல்படுத்தணும்னா 7.5 சனியே மகத்தான வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து வயதில் மூத்தவர்கள், உடல் ஊனமானவர்கள், நம்மளை விட ஏதோ தகுதியில் குறைந்தவர்கள், இதுதான் சனி. ஸோ அப்போ வந்து இந்த 7.5 சனி 8.5 சனி இந்த காலகட்டம் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எந்த ஒரு முடிவுகள், முக்கியமான முடிவுகள், பெரிய முடிவுகள் எடுக்கணும்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட பேசுகிறது ரொம்ப நல்லது. அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து அவங்களோட இன்புட்ஸையும் வாங்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஸோ வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட, இல்லை உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப வந்து அக்கறையாக உங்கள் மேலே சில பேர் இருப்பாங்க இல்லையா, சில பேர் வீட்டில் வந்து அப்பாவை விட சித்தப்பா வந்து ரொம்ப அக்கறையாக இருப்பார், சில பேர் வீட்டில் வந்து அம்மாவை விட சித்தி ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது வந்து சொந்தத்தில் கொஞ்சம் பெரியவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கூட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுனா எடுக்கலாம். அது வந்து சனியை நம்ம வந்து உள்ளே இழுக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ சனியை உள்ளே இழுத்தோம்னா அது கரெக்டான ஒரு முடிவை தான் சொல்லும், அப்படி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த 7.5 சனி ஆரம்பிக்கும் போது, அந்த 7.5 சனி அந்த 7.5 வருஷங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. நம்ம யார் எப்படி ஆவாங்க, நம்ம யாரால் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம கம்பெனியிலே ஒருத்த வேலை பார்த்துட்டு இருப்போம், ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசுவோம், இருக்கிற எல்லா கோபத்தையும் அவன் மேலே காட்டுவோம், கொடுக்குற ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு 40,000 ரூபாய்க்கு கேள்வி கேட்போம், எல்லாத்தையும் பண்ணுவோம். அதே ஒரு நபர் ஒரு காலத்தில் நம்மளை விட பெரிய ஆளாக வரலாம். கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் அவன் வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும்னா அவன் முன்னாடி நினச்சி பார்ப்பான்ல, ஃப்ளாஷ்பேக்கு, முன்னாடி இவர் நம்மகிட்ட எப்படி நடந்தார், இவருக்கு உதவி பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் யோசிப்பான்ல அவனும். ஸோ அதனால் வந்து இந்த 7.5 ஆண்டு காலம் கவனமாக இருந்துக்கோங்க, யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களை விட கீழே படிப்பில் கீழவங்களாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அவங்களெல்லாம் வந்து உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அரவணைச்சு போக பாருங்கள். ஸோ இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வரக்கூடிய 7.5 சனியை வந்து ரொம்ப நுணுக்கமாக கையாளலாம். ரொம்ப நுணுக்கமாக கையாண்டால் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். ஸோ இதுதான் கும்ப ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல வேண்டியது, என்னோட கடமை. இதை எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட உரிமை, சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.